నిగమ కల్పతరోర్ గలితం కల్పతరోలితంఫలం సుఖముఖాత్ అమృతద్రవ సంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహో రసి భౌక వేదాంతొరు తేరియ కరుతుకెల్ భాగవతూరపట్టున భగవనే సర్వరక్షకన్ ఎదాంతం కూరుగ్రద లక్ష్మ్యా సహ దేవ్యా కారుణ్య రూపయ ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே லக்ஷ்மியோடே சேர்ந்து அடியவர்கள் அனைவரையும் பகவான் காக்கிறான் நம்மை காக்கும் கடவுள் கண்ணபெருமான் நாம் எதை கண்டும் பயப்பட வேண்டாத படிக்கு தன் அடியார்களை யாரிடத்தும் காட்டு கொடுக்காமல் பெருமான் ரட்சிக்கிறான் நமக்கு லோகத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் நம்மை அறியாமலே வந்து கொண்டிருக்கும் அவை அச்சனையும் எம்பெருமான் நாம் அறிந்தும் அறியாமலும் விளக்கி விடுகிறான் ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கிறச்சே அதுக்கு கஷ்டம் வந்ததுன்னால் அதுக்கு தெரியாமலே தாயார் அந்த கட்டத்தை போக்கி விடுகிறாள் அதே போல நமக்கு வரும் எத்தனையோ துன்பங்களை பகவான் ஒழித்து விடுகிறார் அதை போல நமக்கு ஏற்பட்ட பெரிய துன்பம் நாட்டு மக்களுக்கு ஆபத்து மனித குலத்துக்கே ஆபத்து சிசுபாலன் தந்தவக்தரன் ஷால்வன் இவர்கள் போன்றோர்கள் அதிலே ஷால்வன் துவாரகா பட்டணத்தை முற்றுகையிட்டான் அப்போது கண்ணனுடைய புதல்வனான பிரத்யும்னன் அவனை எதிர்த்து சண்டையிட்டான் அதைத்தான் நாம் கீழே எழுபத்தாறாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் சண்டை நடந்துருக்கிறச்சே ஷால்வனுடைய பிள்ளை தியுமான் அவனுக்கு பேர் மந்திரி தியுமான் அவனுக்கு பேர் தியுமான் கையில் இருக்கிற கதையாலே பிரத்யும்னனை அடிக்க பிரத்யும்னன் மயங்கி சரிந்தான் அதான் அந்த அத்தியாயத்தினுடைய இருபத்தேழு இருபத்தெட்டாவது ஸ்லோகத்தில் சொல்றார் பிரத்யும்னங் கதையா சீர்ண வக்ஷஸ்தலம் அறிந்தமம் அப்போவாக ரணாத் சூதக தர்மவித்து தாருகாத்மஜக கண்ணனுடைய தேரியோட்டியான தாருகன் தாருகனுடைய பிள்ளைதான் பிரத்யும்னனுக்கு தேரோட்டி வந்தான் நம்முடைய தலைவர் அடிபட்டு கீழே விழுந்திருக்கார் உட்டூட்டா உயிர் போடும் அதனால இவரை யுத்த பூமியிலேருந்து அகற்றி அழைத்து போவோம் என்று தாருகனுடைய குமாரன் அழைச்சின்னு போயிட்டான் இது ஒரு பக்கத்திலே தேரோட்டி செய்ய வேண்டிய நியாயமான கடமை தன்னுடைய தேருக்கு உடையவன் ரதி அவனை காப்பாற்ற வேண்டியதுதான் சாரதியினுடைய கடமை ஆனால் ரதிக்கு என்ன வருத்தம்னால் நாம யுத்த பூமியிலேந்து ஓடி வந்ததாயிடாதா என்ன பிரத்யும்னனுக்கு வருத்தம் ந யதூனாம் குலேஜாத்தூயத்தே ரணவிச்யுத வினாமத்து கிளீப சித்தேன சூதேன பிராப்த கில்பிஷாத் கின்யுவக்ஷே அபிசங்கம்ய பிதரோ ராமகேசவோ யுத்தாது சம்யக பக்ராந்தக பிருஷ்டத்ராத்மக்ஷமம் அப்போது தன்னுடைய தேரோட்டியை பார்த்து பிரத்யும்னன் கேட்கிறார் நாளைக்கு பலராமனும் கண்ணனும் வந்து எப்படி சண்டை போட்டாயின்னு கேட்டால் நான் என்ன பதில் கூறுவேன் தெரியலையே இப்படி பேர் புறமுதுகிட்டு ஓழிட்டேனே ஆண்டாருடைய பாசம் கற்றுக்கறவை கணங்கள் பலஹரந்து செற்றார் திறரடிய சென்னு செரு செய்யும் குற்றமொன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே திருப்பாவையில் இது பதினோராவது பாசம் ஒரு கோவலனை கொண்டாடுகிறாள் குற்றம் இல்லாத கோவலன் அவனுக்கு என்ன குற்றமே கிடையாதுன்னா கறக்க வேண்டிய காலத்தில் கரவ மாடுகள்லாம் ஒழுங்கா கறந்துடுவார் கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திளறிய சென்னு செய்யும் யாரு சண்டை போடுறதுக்கு வந்தாலும் தைரியமாக அவர்களிடத்திலேயே போய் சண்டை இடுவார் அதோடு மட்டுமல்ல அவர்களிடத்துல புறமுதுகிட்டு ஓடவே மாட்டார் செற்றார் திளழிய சென்னு செருச்சையம் குற்றம் ஒன்னில்லாத தான் இருக்கிற இடத்துக்கு அவா வர்ற வரைக்கும் காத்துமாட்டார் நாம் போய் சிங்கத்தின் அதன் பிடரியை உழுக்குமா போலே அங்கேயே சென்று சண்டை போடுவார் அப்ப இவனுக்கு என்னென்ன பெருமை இந்த கோவலனுக்கு இருக்கிற பெருமகளை கூறுகிறார் கறக்க வேண்டிய மாலத்துல கறந்தார் எப்பேற்பட்ட எதிரிய கண்டும் புறமுதுகிட்டு ஓடமாட்டார் எதிரி அவனுடைய ஊருக்குள்ளேயே போய் எதிர்ப்பார் ஆயுதமில்லாதவனை அடிக்க மாட்டார் இப்படி இருக்கிறதெல்லாம் குற்றமன் இல்லாத கோவலன் அப்ப ஆண்டாள் அது பாசரத்துல சொல்லியிருக்கா அதே போல ஒருத்தன் தான் பிரத்யும்னன் அவன் போய் எதிரி நடத்திலேருந்து ஓடி வந்து விடுகிறா ராமாயணத்திலும் இதே போல பார்த்திருக்கோம் ராமன் கையாலே ராவணன் அடிபட்டான் அப்போ அவனுடைய தேரோட்டி அவனை அழைச்சின்னு போயிட்டார் மூர்ச்ச தெளிஞ்சு எழுந்தவுடன் ஓ எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கேவலத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்டியே திரும்ப போ என்று அழைச்சின்னு வந்தாருன்னு பாக்குற மொழியோ பிரத்யும்னனும் இதை சொல்ல சாரதி பதில் சொல்றார் தர்மம் மயா விபோ ரதி பத்தின சாரதி குண்டு கொடுக்கறது தான் போன பிற்பாடு உம்மை காத்துயோஜனம் இல்லை அதனாலதான் அழைச்சின்னு வந்தே பிரத்யும் நன் புரிஞ்சுண்டார் என்னுடைய சாரதியே நன்கு செய்தாய் திரும்ப உடனே யுத்த பூமி கழைத்து கொண்டு போனார் சதுர் பிஷ் சூத்தேன சாகனது இது எழுபத்தி ஏழாவது அத்தியாயத்துக்கு வந்துட்டோம் பேது சமுத்ரே சௌபேயாக சர்வே சஞ்சின்ன கந்தராக ஏவம் யதூனாம் ஷால்வானாம் நிகதாம் இதரைய தரம் எதுக்களுக்கும் ஷால்வர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் பெரும் சண்டை மூண்டது ஒத்தருக்கொத்தர் அடிச்சுக்கிறா அந்த விமானத்தினால் அடிபட்டு எல்லாரும் கடல்ல போய் விழுந்துட்டா இது பெரும் துமுலம் பெரும் சப்தம் ஏற்பட்டு ஆகாயத்தளவுக்கு சென்றது இது இத்தனைக்கும் கண்ணன் ஊரில் இல்லை அவர் வெளியூருக்கு போயிருக்கிறார் போனவருக்கு இப்பதான் இந்திரபிரஸ்தத்துக்கு ராஜசூயத்துக்கா போனவர் அங்க தங்கியிருக்கார் அதற்குள் இது நிகழ்ந்தது என்று இந்த இடத்துல இருக்கு ஆனா மகாபாரதத்துல பார்த்தோம்னா அது சற்றே மாறுபட்டு இருக்கிறது இப்ப அந்த கால விசாரம் அப்படி இந்த இடத்துல பண்ண போறது இல்லையா இருந்தாலும் அதுல ஒரு மாறுபாடு இருக்குங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க இருக்கும் போதுதான் இது நிகழ்ந்து ராஜசூரியாக முடிஞ்சிருக்கு இந்த சமயத்தில் நடந்திருக்கு என்றும் வச்சுக்கலாம் நடந்தது என்றும் வைத்து கொள்ளலாம் ஆக மொத்தத்தில் இருக்கிறது ராஜசூரியாக முடிஞ்சது உடனே இவன் முற்றுகையிட்டான் அந்த சமயத்துல கண்ணன் துவாரகையில் இல்லை இந்திர பிரஸ்தத்தில் இருக்கார் என்றுதான் இங்க இருக்கிறது குருவிருத்தான முனிஷ சசுதாம் பிரிதாம் நிமித்தானி அதி கோராணி பஷன் துவாரவதி யயௌ கண்ணன் இருக்கிறச்சே ரொம்ப துர்நிமித்தங்களை பார்த்தார் அபசகுனங்கள் ஏதோ நம்ம ஊர் ஆபத்து சூழ்ந்திருக்கு இனிமே நம்மால இங்க இருக்க முடியாது நாம கிளம்பி போகணும் சௌபஞ்சராஜ தாருகம் பிராககேசவக ரதம் பிராபயமே சூத்த சால்வச அந்திகம் ஆசுவை துவாரகைக்கு வந்து பார்த்தார் அப்போது பெரும் சண்டை மூண்டிருக்கிறதுங்கிறத தெரிஞ்சு சரி சால்வனை நாமே எதிர்ப்போம் தாருக் என்கிற தேரோட்டிய கூப்டார் நம் தேரை உடனே அவனு கருகளை அழைத்து செல் தேர் கிடுகிடுனு வந்தது கண்ணனுக்கும் ஷால்வனுக்கும் சண்டை மூண்டது சால்வச்ச கிரிஷ்டமாலோக்ய हதப்பிராய பலேஷ்வரா பிராகரது கிருஷ்ணசூதாய சத்திம் பிமரமாம் பிருதே அப்ப ஒத்தருக்கொத்தர் கதைய தூக்கி கொண்டு சண்டையிட்டார்கள் கதை கிழவிழுந்த பிர்ப்பாடு தரையிலரங்கி ஓடி வந்து சண்டையிட்டான் சால்வா சவுரேஸ்து தோகு சவ்யம் சசார்ங்கம் சார்ங்கதன்வனா ரெண்டு பேரும் ஒத்தரு கொத்தர் கையில வில்லை அடித்து கொண்டார்கள் இவர் வில்ல அவர் அடிக்கிறதுக்குள்ளே அவர் அம்பால இவர் வில்ல அடிச்சுடுறார் ஒத்தருக்கொத்தர் வில்லை அடித்து கொண்டு கீழே விழுந்தது பிபேத நெபதத் ஹஸ்தாத்து சார்கமாசி தத்புதம் கையில பிடிச்சிருக்கிற வில்ல அம்ப விடுறதுக்குள்ளே வில்லையே அடித்து கீழே விழுந்தது ஹஹா காரோ மகாநாசிது பூதானாம் தத்திர பஷதாம் அங்க ஆகாயத்தில் கூடியிருக்கிற தேவர்கள் சித்தர்கள் ரிஷிகள் ஹாஹா ஹாஹா இது என்ன யுத்தம் இதை போல ஒன்று நம்ம கண்டதும் இல்லே கேட்டதும் இல்லே சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காக கண்ணன் எப்பேற்பட்ட சண்டை செய்கிறார் என் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது திடீர்னு உன் மாயாவியோ இல்லையோ அதனாலே ஷால்வன் ஒரு காரியம் பண்ணார் அந்த காரியத்தினால என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் தேவைக்கு அனுப்பி வைத்ததுக்காக ஒரு ஆண் ஓடி வந்து கண்ணனை பார்த்து கதறினான் தேவைக்கு உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்ல சொன்னால் ரொம்ப பிரியமாச்சே உன்னுடைய தந்தை வசுதேவர் அந்த வசுதேவரை ஒரு பசுவை கட்டி இழுத்து போமா ஷால்வனுடைய ஆட்கள் இழுத்து கொண்டு போனார்கள் வசுதேவரை அழைத்துக் கொண்டு போயிட்டான் இனி வசுதேவரை இழந்தோம் கண்ணனை நீ காப்பாற்ற முடியுமான்னு பார் உன் தாயார் தேவக்கு கூற சொன்னாள் என்னோத்தர் கதறிண்டே வரார் ஒரு நிமிஷத்துக்கு அண்ணனுக்கு புரியலே சோக்கப்பட்டார் எப்படி வசுதேவர் போயிட்டார்னா இங்க சண்டை நடந்துட்டே இருக்கிறச்சே விமானம் தான் மறைஞ்சு மறைஞ்சு தோன்றுகிற சொல்லியோ கொஞ்ச நேரத்துக்கு மறைஞ்சிருக்கு அந்த யாதவர்களெல்லாம் எங்க அம்ப விடலாம் அங்கே விடலான்னு தேடிண்டே இருக்கா அந்த கிடைத்த அவகாசத்துக்குள்ளாக சால்வன் துவாரகப்பட்டணத்துக்குள்ளே போய் பலராமனை நான் காப்பதற்காக வச்சிருக்கேன் பலராமனையும் ஜெயித்து வசுதேவரை இழுத்து நுந்துட்டார் போல் இருக்கு என்று கண்ணன் நினைத்திருக்க வேண்டும் ஆனால் நடந்தது என்னன்னா இவன் போகவே இல்லை வசுதேவரை சிறை பிடிக்கவே இல்லை எல்லாம் மாயை இதே போல ராவணன் இந்த மாயாசிரச காட்டினான்னு கேள்விப்படுற மொழியோ சீதையை பயப்படுத்தணும் ராமநாட்டம் ஒரு பொம்மைய பொய்யா பண்ணி அதனுடைய தலையை வெட்டி உன் கணவன் இறந்து போனான் என் ஆசைக்கு இணங்குன்னு ராவணன் பேசலையா அங்க நடந்தா போலேயே தான் இந்த இடத்துல இப்போ மறுபடியும் வாசிக்கிறேன் கிருஷ்ணகிருஷ்ண தத்தோ முகூர்த்த ஆகத்திய புருஷா சிரசாட்சுதம் தேவைக்கா பிரகிதோஸ்மீதி நத்வாப்ராக வச்சோருதன்னு கிருஷ்ணகிருஷ்ண மகாபாகோ பிதா தே பி திருவத் சல பித்ருவல தந்தை நடத்தல ரொம்ப ஆசை இருக்கக்கூடிய கண்ணனே உன் தாயார் தேவகி என்ன அனுப்பிச்சு வச்சா உன் தந்தையாருக்கு ரொம்ப ஆபத்து பத்வாபநீதா சால்வேன சவுனிக்கேன யதா பசுகு எப்படி ஒரு கசாப்பு கிடைக்காரர் பசுவை பிடித்து இழுத்து போவாரோ அதே போல உன் தந்தையாரை சால்வன் அழைத்து போனான் நீ அவனை காப்பாற்று நிசம்ய விப்ரியம் கிருஷ்ணகா மானுஷீம் பிரகிருதிங்கத்தா இப்ப இங்கேருந்து இந்த இருபத்தி மூணாவது ஸ்லோகத்திலேருந்து சில ஸ்லோகங்கள் வரை சில ரிஷிகள் இப்படி பேசி கொள்ளுகிறார்கள் ஆனா சுகர் இது இத்தனை மறுத்து போறார் இது அத்தனை அல்ல என் அபிப்பிராயத்தை சொல்லுகிறேன் கேள் பரீட்சித்தே இப்படி சில பேர் பேசிக் கொள்ளுவார்கள் ஆனா உண்மை அது அல்ல என்று சுகாச்சாரியர் மாத்தி சொல்றார் எது இப்ப உண்மை இல்லாததுங்கிறதையும் சொல்றேன் சுகர் எதை மாத்தி சொல்றாருன்னு சொல்றேன் அதாவது வசுதேவர் இந்த மாதிரி அறந்து போயிட்டார் அவரை சால்வன் இழுத்துன்னு போயிட்டான்னு நினைத்து கண்ணன் சோகப்பட்டார் அதே சமயத்தில் வசுதேவர் எழுத்து வந்து தலையை வெட்டி காட்டி உன் தந்தையாரே போயிட்டார் யாருக்காக நீ சண்டை போறாய் அப்படின்னு கேட்டதை கண்டும் கண்ணன் என்று ரிஷிகளுடைய வாக்கியம் இருக்கு ஆனா சுகர் சொல்றார் இதை போல சோகம்ங்கிறது நாட் பாசிபிள் இம்பாசிபிள் கண்ணன் விஷயத்துல இது நடக்கவே நடக்காது அவர் என்னத்துக்காக இப்ப சோக்கப்பட போறார் அவருக்கு இது மாயைங்கிறது தெரியாமல் இருக்குமா ஆனால் மனித பிறவி எடுத்திருக்காரு இல்லையோ அதுக்கு தகுந்தா மாதிரி ஏதோ நடந்தார்னு சொல்லிக் கொள்ளுகலாம் தவிர அவருக்கு ஓர் நாளும் சோகம் வரப்போவதே இல்லை இதுதான் பரீட்சித்து என்னுடைய அபிப்பிராயம் என் கருத்து என்று சுகாச்சாரியர் மாத்தி கூறுகிறார் இப்ப முதல் கருத்து பார்த்துருக்கோம் கதம் ராமம் அசம்பிராந்தம் ஜித்வா ஜெயம் சுராசுரேஹி சால்வேன அல்பீயசா நீதா பிதாமே பலவான் நிதிஹி என்னுடைய தந்தையாரை பலராமனை ஜெயித்து ஷால்வன் தூக்கி போயிட்டான் போல் இருக்கு என்ன கண்ணன் வருத்தப்பட்டு இருக்கிறச்சே ஏவம் நிர்பர்ஷ மாயாவி கட்கேன ஆனக்கதுந்துபேகே மாயாவியான ஷால்வன் தன்னுடைய கத்திய உருவி ஆனகதுந்துபின்னு பெயர் பெற்ற வசுதேவன் அவனுடைய தலையை வெட்டினான் வீழ்த்தினான் ஆனால் கண்ணன் சற்றையே யோசித்து பார்த்தவர் ஓடி வந்து செய்தி சொன்ன ஆணையும் காணும் வெட்டப்பட்டு கிழவிழுந்த தல உடலையும் காணும் ரெண்டு நிமிஷத்துல மறைஞ்சி போச்சு புரிஞ்சு நூட்டார் கண்ணன் மாயே இதுக்கு ஏதுக்கும் ந ந தத்திர தூதம் பிதுஹு களேவரம் பிரபுத்த ஆஜௌ யதா சாம்பச்சாரிணாம் சாம்பரணாம் ரூபம் சௌபஸ்தம் ஆலோக்கிய நிகந்து முத்தியதா உடனே கண்ணன் புரிஞ்சு விட்டார் ஓ நம்ம தாப்பனாருடைய உடலையும் காணோம் வந்து செய்தி சொன்னவரையும் காணும் எல்லாம் பொய் போல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது மறுபடியும் அந்த சௌகம் விமானம் கண்ணிலே பட அத குறித்த அம்பைய தொடங்கினார்கள் ஏவம் வதந்தி ராஜ ரிஷே ரிஷயா கேச்சித்தாக யத் சொவாச்சோ விருத்தேத நூனந்தே ந ஸ்மரந்தியுத இது சுகாச்சாரியர் சொல்றார் பிள்ளாய் பரீட்சித்தே இப்படி சில ரிஷிகள்லாம் அபிப்பிராயப்படுறா இதில் எனக்கு சம்மதம் இல்லை கண்ணன ஒரு நாளும் பாபம் தீண்ட போறதில்லை அதனால வருத்தமும் தீண்ட போவதில்லை கேட்டுப்பார் குவசோகமோஹோ ஸ்னேகோவா பயம் வா யசம்பாக குவ யாருக்கு தெரியுமா பயம் ஏற்படும் சோகம் ஏற்படும் ஞானம் மலர்ந்து ஆத்ம சிந்தனம் இல்லாதவர்களுக்கு தான் சோகம் உடல் ரீதியானது தான் சோகமே தலையை வெட்டி உடம்பு வீழ்த்திருக்காங்க உறவுக்காரர்கள் இறந்து போயிட்டாலே இதுதானே சோகம் கண்ணனை வரைக்கும் ஆத்ம சிந்தனம் இருக்கிறவர் ரிஷிகளுக்கு ஆத்ம சிந்தனம் இருக்கிறவாளுக்கே வெட்டினாலோ குத்தினாலோ அவ உடம்ப வெட்டினாலே குத்தினாலே கட்டம் போறது இல்ல அப்படி இருக்கிறச்சே மத்தொருத்தர் உடம்பை பத்தி நிச்சயமா நினைக்க போறது இல்லையே இந்த ரிஷிகளுக்கெல்லாம் கொடுக்க போறவர் பரமாத்மா கண்ணன் அப்ப அவருக்கு போய் சந்தேகம் பயம் சோகம் ஒட்டாதல்லவா பிரம்மத்துக்கு அஜ்ஞானமும் வர வாய்ப்பில்லை இல்லை அத மற்றொருத்தரால போக்குறதுக்கும் முடியாது இந்த சூரியன் உலக இருட்டையே போக்க போறார் ஆனா சூரியனுக்கு இருட்டு வந்துருதுன்னா என்ன பண்றது எல்லா இருட்டையும் போக்கவல்ல சூரியனே இருட்டடைந்து போனால் போக்க கிடையாது அதே போல எல்லா துயரையும் போக்குறவர் எல்லா அக்ஞானத்தையும் போக்குபவன் கண்ணன் துயரமும் அஜ்ஞானமும் மூடிவிடும் சொன்னால் பரம்பரம் அக்ஞம் பிரம பரிகம் சம்சரதி தத் பரோபா ஜியாலியிடம் விவசம் அசுபஸ்ய ஆஸ்பதமிதி பகவத் ராமானுஜர் வேதார்த்த சங்கிரஹம்ங்கிற அச்சுமனான கிரந்தத்திலே தன்னுடைய மங்கள ஸ்லோகத்தில் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார் அஜ்ஞானமோ துயரமோ பயமோ இதேதும் கண்ணனை ஒரு நாளும் தீண்டாது அது ஜீவாத்மாக்களைத்தான் தீண்டுமே தவிர பரமாத்மாவையா தீண்ட போகிறது யத் யாருடைய திருவடியை தொழுவதாலே நாம் நம் துயரத்தை போக்கிக் கொள்ளுகிறோமோ அவருக்கே துயரம் என்று சொல்லிவிட்டால் அப்ப அர்த்தமே கிடையாதே கண்ணனுக்கு துயரமும் இல்லை யோசித்தான பெருமான் வதாய சால்வசிய லயார்க்க சன்னிபம் பிப்ரத் பபௌ சார்க்க இவோதயா சலஹ இவனை முடித்து விட என்ற எண்ணத்தோடே ஷால்வனை அழிப்பதற்காக உயர்ந்த சங்கத்தையும் சக்கரத்தையும் ஏந்தினான் கண்ணன் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு நிற்கிறார் இனி சக்கரத்தை பிரயோகம் பண்ண வேண்டும் ஷால்வனை அழிக்க வேண்டும் பார்ப்போம்